Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம பிரெட் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரெட் பீஸா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பிரெட்டை ஒன் சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் மெல்ட் ஆனதும் பிரெட்டை போட்டு ஒன் சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சாஸ் ஆட் பண்ணுறப்ப ஒரு பக்கம் மட்டும் சாஃப்ட் ஆயிரும். ஸோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பீஸா சாஸ் ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்காக ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு கெச்சப் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த பிராண்ட் டொமேட்டோ கெச்சப் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வந்து இட்டாலியன் சீசனிங் இல்லைனா மிக்சர் ஹர்ப்ஸ் உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பீஸா டாப்பிங்காக வெஜ்ஜீஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ பாதி வெங்காயம் எடுத்திருக்கேன், ஹாஃப் கப் ஸ்வீட் கார்ன், ஒரு சின்ன தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக குடமிளகாய், பாதி குடமிளகாயை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் கார்னுக்கு பதிலாக நம்ம பன்னீர் எடுக்கலாம், மஷ்ரூம்ஸ் எடுக்கலாம், இல்லைனா சிக்கன் கூட ஃப்ரை பண்ணி நம்ம அதை கூட சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பன்னீர் சேர்க்குறதா இருந்தாலும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சேர்க்கணும். ஸ்வீட் கார்னையும் கண்டிப்பாக அவிச்சிட்டு தான் சேர்க்கணும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு கால் பிஞ்ச் அளவுக்கு போட்டால் போதும். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் ஒரு 8 பிரெட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பிரெட்டோட ரோஸ்ட் பண்ணியிருக்க பக்கத்தில் நம்ம வந்து கெச்சப் சேர்த்துக்கலாம். நிறைய வேணால் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். பீஸா சாஸ் ரெசிபி நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் சிக்கன் பீஸா ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரெண்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள். சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெஜ்ஜீஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக பிளாக் ஆலிவ்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இதுக்கு மேலே நம்ம தேவையான அளவுக்கு சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பப்படி நம்மக்கிட்ட இருக்கிற அளவுக்கு நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக மோசரல்லா சீஸ் தான் சேர்க்கணும். அது சேர்த்தா தான் நமக்கு வந்து பீஸா வந்து நல்லா ஸ்ட்ரெச்சியாக வரும். மற்ற சீஸ்லாம் சேர்த்தோம்னா நமக்கு வந்து அப்படியே சாஃப்ட் ஆயிரும், பீஸா மாதிரியே இருக்காது. ஸோ மோசரல்லா சீஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. மோசரல்லா சீஸ் கடையிலலாம் வாங்க தேவையில்லை, வீட்லேயே நம்ம ஈஸியாக பண்ணலாம். இதோட ரெசிபி நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். இது வீட்லேயே பண்ண சீஸ் தான். இதுக்கு மேலே நம்ம சில்லி ஃப்ளேக்ஸும் சீசனிங்கும் ஆட் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் இது ரெண்டுமே இன்றைக்கி ஆட் பண்ணலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பேனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம பிரெட்டை சேர்த்துடலாம். அடுப்பை ரொம்ப சிம்லே வச்சுக்கோங்க, சின்ன அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த சீஸ் மெல்ட் ஆகிற டைம் தான் நமக்கு வந்து கணக்கு. கரெக்டாக ஒரு 6 to 8 மினிட்ஸில் நமக்கு சீஸ் மெல்ட் ஆயிரும். ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருங்க. சீஸ் மெல்ட் ஆனதும் இதை நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பிரெட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஸ்டவ்வை சிம்மில் தான் வச்சு செய்யணும். அப்போ தான் நமக்கு வந்து கீழே நல்லா கிறிஸ்பியாகவும் மேலே சீஸியாகவும் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். பை.